Hello friends, welcome to our channel, Mech Edu Tamil. In the video, we will talk about first Flashpoint, Firepoint and Autoignition Temperature. We will talk about these 3 temperatures. If you want to subscribe to our channel, subscribe and click on the bell symbol. Then we will talk about the latest updates. First, Flashpoint Temperature. The Flashpoint Temperature, I will give you an example. You will be good. For example, you will be using any பெட்ரோல் அல்லது டீசல் ஏதோ ஒரு எரிபொருள். அந்த கிண்ணத்தை ஒரு குளிரான இடத்துல வச்சுட்டு பற்றி குச்சி கீழ்ச்சி அந்த எரிபொருள் பக்கத்தில் வைக்கிறீங்க, அது எரியலை. அதே எரிபொருள் கொண்ட கிண்ணத்தை ஒரு சூடான இடத்துல வைக்கிறீங்க, வச்சுட்டு பற்றி குச்சி கீழ்ச்சி அந்த எரிபொருள் கிட்டே வைக்கிறீங்க, உடனே ஒரு நெருப்பு உண்டாகுது, அதாவது ஒரு ஃப்ளாஷ் உண்டாகுது அந்த எரிபொருள் மேலே. அப்போது எந்த ஒரு வெப்பநிலையில் அந்த எரிபொருள் ஆவியாகி நம்ம எரியும் சக்தி கொடுக்கும்போது எரியுதோ அந்த வெப்பநிலை, அதாவது அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பெட்ரோலுக்கு ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -43°C. -43°C அப்படின்னா அவ்வளோ குறைவான டெம்பரேச்சரில் கூட நீங்கள் எரியும் சக்தியை கொடுத்தா அதை வந்து எரியும். இந்த பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஹை வாலட்டல் லிக்விட்னு கூட சொல்லுவாங்க. இது ஏன் அந்த மாதிரி ஹை வாலட்டல் லிக்விட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறைவான டெம்பரேச்சரில் எளிதில் ஆவியாகிடும் இந்த பெட்ரோல். அதனால் இது ஹை வாலட்டல் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுவோம். பெட்ரோல் போடும்போது நம்ம டேங்க் கவர் ஓப்பன் பண்ணுறப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிரி தெரியும் நமக்கு. நம்ம கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சடன் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட கடன்னு அந்த ஆவியாயிடும். இதனால தான் அது ஹை வாலட்டல் லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ டீசலோட ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சர் எடுத்துட்டிங்கன்னா 52°C. அதாவது இது வந்து ரொம்ப அதிக ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சர் கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, டீசல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எரியாது. ஏன்னா அது 52°C அட்மாஸ்பியரில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எரியும் சக்தியை கொடுக்கும்போது அது எரியும். இதை பார்த்தீங்கன்னா லோ வாலட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ சீக்கிரம் ஆவியாகாது, அதனால தான் இது லோ வாலட்டல் லிக்விட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டீசலில் பார்த்தீங்கன்னா ஹை டென்ஸ் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த டீசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் பெட்ரோல் கம்பேர் பண்ணுறப்போ. அதாவது டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பெட்ரோலுக்கு டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து நம்ம இப்போ ஃபயர் பாயிண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபயர் பாயிண்ட்டுக்கும் ஃப்ளாஷ் பாயிண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்போ நம்ம எரியும் சக்தியை கொடுத்தா அது ஒரு ஃப்ளாஷ் கிரியேட்டை, அதாவது ஒரு எரிஞ்சு டக்குன்னு அணைஞ்சிரும் நம்ம எரியும் சக்தி எடுத்துகிட்ட பிறகு. இதே ஃபயர் பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்போது நம்ம எரியும் சக்தியை கொடுத்துட்டு எடுத்துகிட்ட பிறகு கூட அது தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எந்த டெம்பரேச்சரில் தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்குது நம்ம அதை எரியும் சக்தியை எடுத்துகிட்ட பிறகு கூட அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம ஃபயர் பாயிண்ட் டெம்பரேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தொடர்ந்து எரிஞ்சாதான் அது ஃபயர் பாயிண்ட் கூட சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் ஒரு 5 செகண்ட் தொடர்ந்து எரிஞ்சாலே போதும், அது ஃபயர் பாயிண்ட் டெம்பரேச்சர் கூட சொல்லலாம். இந்த ஃபயர் பாயிண்ட் டெம்பரேச்சர் எல்லா ஃபியூலுக்கும், அதாவது எல்லா எரிபொருளுக்கும் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு எரிபொருளோட ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சரோட 10°C அதிகமாகவே இருக்கும். அது எந்த எரிபொருளாக இருந்தாலும் சரி, பெட்ரோலாக இருந்தாலும் சரி, டீசலாக இருந்தாலும் சரி, 10°C ஃப்ளாஷ் பாயிண்ட் டெம்பரேச்சரோட அதிகமாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோஇக்னிஷன் டெம்பரேச்சர். ஒரு எரிபொருள், அதாவது ஒரு ஃபியூவல், குறிப்பிட்ட அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரில் எந்த ஒரு உதவி, அதாவது எந்த ஒரு எரியும் சக்தியும் இல்லாமல் தானாக எரிஞ்சால் அந்த டெம்பரேச்சரை தான் நம்ம ஆட்டோஇக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். பெட்ரோலோட ஆட்டோஇக்னிஷன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 280°C. டீசலுக்கு பார்த்தீங்கன்னா 250°C. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டெம்பரேச்சரில் பெட்ரோலும் டீசலும் பார்த்தீங்கன்னா நம்ம எரியும் சக்தி கொடுக்கவே வேணாம், அதுவே தானாக எரிஞ்சிடும். இந்த மாதிரியான டெம்பரேச்சரில் அந்த எரிபொருள் எரியறது தான் நம்ம ஆட்டோஇக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ உங்களுக்கு வேணுன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.